Hi guys, once again welcome back to Laxer Creation. நான் உங்கள் ஃபெலிக்ஸ். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு இன்டர்செப்டர் 60 ஓனர்ஷிப் ரிவ்யூ, அதாவது 6 months ஓனர்ஷிப் ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இப்போ ராயல் என்ஃபீல்ட் இன்டர்செப்டர் 650 இருக்கு. இதோட 6 மந்த் ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வண்டியோட ஓனர் மிஸ்டர் சாரு கிருஷ்ணா, வெல்கம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அவர்கிட்ட எதை கேட்கணும்னா எதுக்காக இந்த வண்டியை சூஸ் பண்ணீங்க, அதான் ஃபஸ்ட்டு கேட்க போகிறோம். ஸோ சொல்லுங்கள், எதுக்காக நீங்கள் இந்த வண்டி ஃபஸ்ட் சூஸ் பண்ணீங்க? நான் இந்த வண்டி எடுத்த டைமில் அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. டாமினார் இருந்துச்சு, அப்போ டியூக் 390 இருந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த வண்டி இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து இந்த வண்டி மெயினாக பிடிச்சது காரணம் லெகசி. ராயல் என்ஃபீல்ட்னாலே ஒரு லெகசி, அதோட பேர்லேயே எல்லாமே இருக்குது. அண்ட் டியூக் அண்ட் டாமினார் அதெல்லாமே இப்போ வந்த மிஷின்ஸ் அண்ட் சென்சார் டெக்னாலஜி எல்லாமே. அதோட 650 செக்மெண்ட்டில் ட்வின் சிலிண்டர், ஐ மீன் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் ட்வின் சிலிண்டர் கிடைக்கிறப்போ யார் தான் வேணாம்பாங்க? ராயல் என்ஃபீல்ட் தான் ஒரே ஆப்ஷன், இதை விட்டால் நிஞ்சா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஐ சூஸ் இட். ஓகே, சூப்பர் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட்லி வந்து ஆன்லைன் புக் பண்ணால் அதோட ரேட் வந்து 3,06,000 வருது. இதோட நெக்ஸ்ட் மற்ற கலர் பார்க்கும்போது 10,000 எக்ஸ்ட்ரா வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் புக் பண்ணும்போது இது எவ்வளோ ஆச்சு, ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ ஆச்சு? நான் இந்த வண்டியை 6 மந்த்ஸ் முன்னாடி வாங்கியிருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து இந்த வண்டியோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 3,04,000 வந்துச்சு. அண்ட் இதில் வந்து 2-3 பெயின் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ அதை பொறுத்து கலர்ஸ் வந்து, ஐ மீன் ரேட் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். நார்மலி வந்து எல்லாருக்குமே வந்து ராயல் என்ஃபீல்ட் பைக்னாலே சர்வீஸ் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற தாட் இருக்கும். ஸோ இது வந்து 650 சிசியாக இருக்கிறனால வந்து இதுக்கு சர்வீஸ் காஸ்ட் எந்த மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட் சர்வீஸ்? இதோட ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து நான் ஒரு 2 மந்த்ஸ் முன்னால் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் வந்து அரௌண்ட் 3,500 அந்த மாதிரி ஆச்சு. பட் நீங்கள் வந்து பாலிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா 1,000 கூட ஜாஸ்தி வரும் அப்படின்னாங்க. பட் எனக்கு வந்து இதை பர்சனலாக பாலிஷ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ வந்து அதனால் நான் பண்ணலை. ஸோ எனக்கு வந்து 3-3.5K அந்த ரேஞ்ச் ஆச்சு. எல்லாருக்குமே டவுட் இருக்கும், 650 சிசிங்கிறனால வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் நிறைய வருமா, இல்லை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய பேர் டவுட் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து உங்கள எக்ஸ்பீரியன்ஸில் வந்து மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது, மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டெலாம் இந்த மாதிரி ஆச்சு, அதை கொஞ்சம் சொல்லிங்க நல்லாயிருக்கும். அண்ட் இந்த கொஸ்டின் நீங்கள் கேட்டிங்கன்னா இது ஒரு 650 சிசி. ஸோ வந்து அதோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணணும் ஃபஸ்ட்டே. அண்ட் அதை பார்த்தீங்கன்னா இப்போ வேறு பிராண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிஞ்சா, அப்போ அந்த R1லாம் இருக்குது, சாரி ஐ மீன் R3 எல்லாம் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சில் நீங்கள் பார்த்தீங்கனாலே மெயின்டெனன்ஸ் எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியும். நான் அது கூட நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ இது டெஃபினெட்லி ரொம்ப சீப்பாக இருக்கும். அதை மட்டும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். எவ்வளோன்னா கேட்டால் எனக்கு சொல்ல தெரியல, பட் கண்டிப்பாக சீப், அது மட்டும் சொல்கிறேன். ஓகே ப்ரோ, அதே மாதிரி வந்து காமனாக வந்து கேட்குற எல்லோரும் கேட்குற கொஸ்டின் தான் மைலேஜ். உங்களுக்கு மைலேஜ் எப்படி, உங்கள் சாட்டிஸ்ஃபைடாக வித் இந்த மைலேஜா, இல்லை இந்த மாதிரி மைலேஜ் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ட் இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய அளவுக்கு இது இல்லை, பட் 650 சிசி. ஸோ வி கான் கம்ப்ளைண்ட், நம்மளால் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து இது வந்து எனக்கு நார்மல் ரோட்ஸில் ஒரு 19-20 கொடுக்குது. அண்ட் ஆன் ஹைவேஸ் வந்து 24-25 மேக்ஸிமம் போச்சுன்னா ஒரு 26 வரைக்கும் போகும். அதுக்கு மேலேலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் தப்பு, இந்த மாதிரி ஒரு வண்டி எடுக்கிறப்போ அது தேவையில்லை நான் நினைக்கிறேன். மைலேஜ் பற்றி நீங்கள் யோசிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ். அதாவது ராயல் என்ஃபீல்ட் ஜெனியூன் அக்சசரி இருக்குது, அதே மாதிரி கஸ்டம் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி அக்சசரிஸ்லாம் இதில் வச்சுருக்கீங்க? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதான், இது வந்து அமேசான்லேருந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து செவிக்கோடது. ஸோ இது வந்து பேசிக்காக இது ஒரு ஃபாஸ்ட் சார்ஜ்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு அந்தளவுக்கு எஃபெக்டிவாக தெரில. பட் ஓகே, நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். 2,000 வருது இது. இது ஃபஸ்ட் அக்சசரி. தென் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஸ்போக்ஸுக்குள்ளெல்லாம் இது போகாமல் இருக்கிறதுக்கு, அப்படின்னா இந்த டஸ்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு இது வந்து ப்ரிவென்ட் பண்ணும். அதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 800 ஆச்சு நான் வாங்கின டைம் வந்து. இது வந்து ராயல் என்ஃபீல்டோட ஒரிஜினல் ஆக்சசரி தான். அண்ட் தேர்ட் ஒன் வந்து இது வந்து கிராஷ் கார்டு, ராயல் என்ஃபீல்டோட ஒரிஜினல் கிராஷ் கார்டு தான். இது வந்து நான் வாங்கின டைமில் 2,500-3,000 ஆச்சு. இதுவும் நல்ல ப்ராடக்ட் தான், பட் எனக்கு இது அந்தளவுக்கு இதுவாக படலை. ஸோ நீங்கள் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டே போகலாம், அதான் பெட்டர் நான் நினைக்கிறேன். நான் கூட அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இது வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. அண்ட் ஃபோர்த் ஒன் கீழே இருக்குது. இது வந்து பேஷ் பிளேட், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இது வந்து பேஷ் பிளேட். இது வந்து இன்ஜினை ப்ரொடெக்ட் பண்ணும் ஃப்ரம் இந்த கல், இந்த மாதிரிலாம் ஆஃப் ரோடுக்கெலாம் நீங்கள் வரப்போ இது வந்து இன்ஜினை ப்ரொடெக்ட் பண்ணும்.
அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து சனாவோட கேரேஜ். அண்ட் இது வந்து நான் வாங்கின டைம் வந்து 3500 ஆச்சு வித் பேக்ரெஸ்ட்டு. இது வந்து பெரிய அளவு எஃபெக்டிவ் இருக்குது, எஃபெக்டிவ் தான், பட் வந்து குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இருக்காது. பட் இது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம், இது வந்து நல்லாயிருக்கு, இது வந்து ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் ஆக்சசரி. ஸோ வந்து ஐ வுட் ரெக்கமெண்ட் இட். இப்போ இந்த வண்டியை பார்த்தாலே தெரியுது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இதில் பிரேக்கிங் எந்த மாதிரி இருக்குது? அண்ட் இந்த வண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் வந்து டு பி ஃப்ராங்க் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அண்ட் இந்த பிரெல்லி டயர்ஸ் வந்து அதுக்கு வந்து நல்ல ஒரு என்ன சொல்ல ஒரு பவர் கொடுக்குது, ஒரு பூஸ்ட் மாதிரி. டியூல் சேனல் ஏபிஎஸ் வேறு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து இதை பற்றி பிரேக்கிங்ஸ் பற்றி நீங்கள் ஒரு இஷ்யூவாகவே நீங்கள் நினைக்க வேணாம். ஸோ பிரெல்லி டயர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் ஆன் ரோட். ஆன் ரோட்லன்னா என்ன சொல்ல, இது வந்து இதோட இது மெயின் பர்பஸே ட்ராக் பர்பஸ் தான் இது. ஆனால் இதோட லைஃப் வந்து கொஞ்சம் கம்மி. ஸோ 8000 to 9000 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் இதோட லைஃபு. ஆனால் இது வந்து எனக்கு வந்து கார்னரிங்காக இருந்தாலும் சரி அண்ட் சடன் பிரேக்கிங்ஸாக இருந்தாலும் சரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடக்கும் ஒரு சின்ன ஒரு கே முன்னாடியே நமக்கு வந்து பிரேக்கிங் வந்து கண்டிப்பாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. கன்ஃபார்மாக நீங்கள் வந்து இதை கான்ஃபிடென்ஸாக என்ன சொல்ல பிரேக்கிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் கான்ஃபிடென்ட் பண்ணலாம். எஸ் ப்ரோ, ஆக்சுவலி வந்து நம்ம ராயல் என்ஃபீல்ட் பைக்னு பார்த்தாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பைக் தான். ஆனால் அவங்க எல்லாருமே சொல்கிற ஒரு நெகட்டிவ் என்னென்னா ரொம்ப வைப்ரேஷன் இருக்குங்க. ஆனால் இந்த வண்டி லான்ச் பண்ணும்போது வைப்ரேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணாங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் வைப்ரேஷன் இருக்கா இல்லையா? ஏன்னா வந்து எல்லாருமே ஆட் பார்த்தா தெரிஞ்சுப்பாங்க, நீங்கள் ஓட்டுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வைப்ரேஷன் இருக்கா இல்லையானுங்கிறது. இந்த மாதிரி வைப்ரேஷன் இருக்குது, இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருந்துக்கு இந்த வருஷம். எஸ் ப்ரோ, நீங்கள் சொன்னது கரெக்டு தான். அந்த இந்த வண்டியை லான்ச் பண்ண டைம்லேயே ராயல் என்ஃபீல்டு வந்து அஃபிஷியலாக கிளைம் பண்ண ஒரு விஷயம் ஜீரோ வைப்ரேஷன். அது உண்மை தான், டெஃபினட்டாக. நீங்கள் வந்து நார்மலான ஒரு கிளாசிக் 350 இல்லை 500 இல்லை எனி அதர் பைக்ஸ் லைக் ஹிமாலயா என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க ராயல் என்ஃபீல்டோட. பட் இந்த வண்டியில் நிஜமாக ஜீரோ வைப்ரேஷன்ஸ் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ அதான் உண்மை. ஒரு 650 cc பட் ஸ்டில் இதில் ஜீரோ வைப்ரேஷன்ஸ். ஃபுட் பெக்ஸ்லேயே இருந்தாலும் சரி, தென் வந்து ஹேண்டில் பாஸ்லேயே இருந்தாலும் சரி, எதுவுமே இல்லை, ஜீரோ வைப்ரேஷன்ஸ். நார்மலி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லாங் ரைட் இல்லை க்ரூசிங்னாலே வந்து ராயல் என்ஃபீல்டு தான். ஸோ இந்த வண்டியோட க்ரூசிங் அண்ட் க்ரூசிங் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இது வந்து ஒரு நல்ல க்ரூசர். அண்ட் இந்த ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரைட் போஸ்டர், இது வந்து ஒரு அப்ரைட் போஸ்டர் தான் வந்து நீங்கள் வந்து செம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்கலாம், உங்களோட பேக் பெயின் வந்து கண்டிப்பாக அந்தளவுக்கு இருக்காது. அண்ட் இதோட சீட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இது பர்சனலாக பிடிக்கலை, நீங்கள் வந்து ரைடிங் சீட்ஸ் போகிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு V3 ஓனராக தான் இருந்தேன். ஸோ அதுலேருந்து இந்த சீட்ஸுக்கு வந்தப்போ இது வந்து எனக்கு லைட் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு. இந்த சீட்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன், இதோட சஸ்பென்ஷன் வந்து டெஃபினட்டாக வந்து அதோட ஒரிஜினலாக நீங்கள் வாங்குகிற டைமில் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், அது வந்து கார்னரிங் பர்பஸுக்கு நல்லாயிருக்கும். பட் க்ரூசிங்க்கு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன், இதை வந்து டெஃபினட்டாக நான் சாஃப்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சாஃப்ட் பண்ணலை அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு எஃபெக்ட் கிடைக்காது. ஆனால் இதை நீங்கள் சஸ்பென்ஷன் ஒரு வேளை சாஃப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கார்னரிங் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணாதீங்க, கண்டிப்பாக ஸ்லிப் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து இதை நீங்கள் சாஃப்ட் பண்ணிங்கன்னா க்ரூசிங்க்கு இன்னும் கொஞ்சம் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் ப்ரோ, நான் முதலே கேட்கணும் வச்சேன், வீடியோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் இதை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ க்ரூசிங் பற்றி பேசலாம் நான் கேட்குறேன், இது வந்து எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குது? இதை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் ஆக்சசரி தான், ராயல் என்ஃபீல்டோடது இல்லை. பட் ஸ்டில் வந்து பெரிய அளவுக்கு இது எஃபெக்டிவாக இல்லை, ஏன்னா இதோட சைஸ் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து பெரிய அளவுக்கு எஃபெக்டிவாலாம் இல்லை, ஓரளவுக்கு இதாக இருக்குது. பட் நீங்கள் வந்து சடனாக ரெவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பேக் புஷ் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக, அந்த இது அவாய்ட் பண்ணுறதுக்கு வேண்டி மட்டும் வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இது கம்ஃபர்டபுளான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இல்லை. ஓகே, ஓரளவுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன், பட் இது இல்லாமல் இருக்கிறதுக்கு இது இருக்கிறது பெட்டர் தான் கண்டிப்பாக. ஓகே ப்ரோ, இந்த வண்டி நீங்கள் ஆன்ரோடு ஓட்டிப்பீங்க, ஆஃப் ரோடு போட்டிருக்கீங்களான்னு தெரியல, ஆஃப் ரோடு இருந்தீங்கன்னா அதை பற்றியும் சொல்லுங்கள், இல்லை ஆன்ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அதையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இந்த வண்டியை பற்றி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இது ஒரு க்ரூசிங் பைக். ஸோ வந்து ஆஃப் ரோடுங்கிற ஒரு டாபிக் நீங்கள் எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு அது வந்து அப்ராப்ரேட்டாக இருக்காது. பட் ஸ்டில் நான் இதில் ஆஃப் ரோடு பண்ணியிருக்கேன், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பிரெல்லி டயர்ஸ் வந்து, ஸோ வந்து அதனால் வந்து வீல் ரொட்டேஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இது வந்து பிரெல்லி டயர்ஸ், ஸோ வந்து இட்ஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி மென் ஃபார் ஆஃப் ரோட், இது வந்து ஒரு ஆன் ரோட் அண்ட் ட்ராக் பர்பஸ். ஸோ வந்து அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும், கண்டிப்பாக பண்ணலாம் ஆஃப் ரோட். இது வந்து ஆஃப் ரோடு வந்து கண்டிப்பாக போக முடியாதுன்னு இல்லை, பட் அது உங்களோட பர்சனல் இது. இதை வந்து வண்டி இந்த வண்டி திஸ் இஸ் நாட் மென் ஃபார் தேட். ஸோ அதை தாண்டி இந்த வண்டியை நீங்கள் புஷ் பண்ணி ஆஃப் ரோடு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம், பட் உங்கள் ஓன் ரிஸ்க்கு தான். கீழே என்னென்ன ஆகுது இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் இதாகுதா அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும் பர்சனலாக. அண்ட் ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் க்ரூசர்னா ஒரு பர்ஃபெக்ட் க்ரூசர். அண்ட் நான் சொன்ன மாதிரி தான் இதோட சீட்ஸை நீங்கள் கண்டிப்பாக மாற்றிட்டீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன் வித் ஆன் ரோட் நீங்கள் கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 600 to 700 கிலோமீட்டர்ஸ் ரைடெல்லாம் ஐ திங்க் நீங்கள் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஓகே ப்ரோ, இப்போ வந்து இந்த
பைக்கில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் விஷயம் பிடிச்சிருக்கும், சிலதை பிடிச்சிருக்காது. ஸோ வந்து எதெல்லாம் அவங்க ராயல் என்ஃபீல்டு பெட்டராக கொடுத்துருக்கலாம் நினைக்கிறீங்க, இல்லை இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு? அண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு ரெண்டாக டிஃபரெண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் கான்ஸ்லேருந்தே வரேன். கான்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இன்ஜின் ஹீட்டு தான். இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹீட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அண்டு ப்ராப்பரான ரைடிங் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை ரைடிங் இயர்ஸ் ஷூஸ் மினிமம் ஒரு ஷூஸ் ஆச்சும் இல்லாமல் நீங்கள் டெஃபினட்டாக இந்த வண்டியை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஒரு ஷூஸ் அண்ட் ஒரு ப்ராப்பர் பேண்ட்ஸ் இருக்கணும், கண்டிப்பாக வேணும். அது வந்து இல்லைன்னா இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹீட் வந்து கண்டிப்பாக உங்கள் காலில் வந்து டெஃபினட்டாக ஒரு இது கொடுக்கும். அண்ட் உங்களுக்கு மட்டும் இல்லை பில்லியனுக்கும் அந்த எஃபெக்ட் இருக்கும். அப்படின்னா வண்டி வந்து ஹை ஸ்பீடில் க்ரூசிங் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் வந்து பில்லியனோட லெக்ஸில் வந்து அடிக்கும். ஸோ வந்து ரெண்டு பேரும் ப்ராப்பரான ரைடிங் கியர்ஸோட பண்ணுங்கள். மினிமம் ஷூஸ் அண்ட் பேண்ட்ஸ் ஆச்சும் இருக்கணும், ரைடிங் கியர்ஸ் இல்லைன்னா கூடையும். இதுதான் இந்த வண்டியோட மேஜர் நெகட்டிவாக நான் நினைக்கிறேன். இன்னொரு மேஜர் நெகட்டிவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட ஃபுட் பெக்ஸ் வந்து ப்ராப்பராக பொசிஷன் பண்ணலை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டாக நீங்கள் வண்டி எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த காலோட இந்த பொசிஷன் வந்து இந்த இடத்துல வந்து ஹிட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படின்னா நீங்கள் ரிவர்ஸ் ஃப்ரெண்ட்லாம் எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் இதாக இருக்கும். அண்ட் தென் ஸ்டாண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இந்த ஸ்டாண்டும் பெரிய அளவுக்கு கரெக்டாக பொசிஷன் பண்ணல வித் திஸ் ஃபுட் பெக்ஸ். ஏன்னா இந்த ஸ்டாண்டு வந்து நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் இதுலேருந்து லெக் வச்சு நீங்கள் மூவ் பண்ணுறப்போ கண்டிப்பாக இந்த ஃபுட் பெக்ஸில் வந்து ஹிட் ஆகும். ஸோ இந்த சைடு ஸ்டாண்ட் எடுக்கிறதுங்கிறதும் கொஞ்சம் ஒரு கஷ்டமான விஷயம். ஓகே, இதோட மேஜர் பாசிட்டிவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் இன்ஜின் தான். ஒரு 650cc இன்ஜின் எவ்வளோ இது பவர் ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறது உங்களுக்கே தெரியும். அண்ட் மற்ற நிஞ்சா அது கூட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து பெரிய அளவுக்கு பவர் ப்ரொடியூஸ் பண்ணாது. பட் ஸ்டில் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 3,04,000 அப்படிங்கிற இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு 650cc இன்ஜின் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. வேறு என்ன வேணாலும் நீங்கள் கான்ஸ் சொல்லிக்கோங்க. இந்த பிளாஸ்டிக் கூட குவாலிட்டி எல்லாம் மோசமாக இருக்குது அப்படின்லாம் கூட நாங்கள் சொல்லலாம். பட் அதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணவே முடியாது நீங்கள். ஏன்னா ஒரு 650cc இன்ஜின் வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கொடுக்குறதுங்கிறது இட்ஸ் நாட் அ ஈஸி தாட். ஓகே ப்ரோ, ஒன் லாஸ்ட் குவஸ்டின். இப்போ வந்து இப்போ ஒருத்தங்க புதுசாக வண்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இந்த வண்டி நீங்கள் அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பாக, அஃப்கோர்ஸ் நான் இந்த வண்டியை கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆனால் அவங்களோட தேவை என்னங்கிறத அவங்க தெரிஞ்சு வாங்கணும். இப்போ அவங்க க்ரூசிங் போகிறாங்களா இல்லை வாட் ஆஃப் ரோட் போகிறாங்களா இல்லை சாதா யூஸுக்கு யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வாங்கணும். இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு க்ரூசிங் பைக். அந்த மாதிரி ஒரு தாட்டோடு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக இதை வாங்கலாம். இதுக்கு சில ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது தான் செய்யுது. பட் ஸ்டில் கண்டிப்பாக ஐ ப்ரிஃபர் இட். ஓகே ப்ரோ, உங்கள் வேலியபிள் டைம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ப்ரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த லெஜண்ட் பைக் அதாவது ராயல் என்ஃபீல்டு இன்டர்செப்டார் 650 அவோட 6 மந்த்ஸ் ஓனர்ஷிப் உறவை பற்றி பார்த்துக்கிட்டோம். ஸோ நீங்கள் இன்டர்செப்டார் 650 வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்குங்க. இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட யூடியூப் சேனல் லக்ஸர் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ அப்படி உங்களுக்கு உடனே வரும். அதுவும் இல்லாமல் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அதோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் குவரிஸ் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது thedotstromer.laxer டிஸ்கிரிப்ஷனோட லிங்க் நான் கொடுக்குறேன். மறுபடியும் ஒரு கிரியேட்டிவ் இல்லை இன்ஃபர்மேட்டிவ் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் இல்லைன்னு டாட்டா, பை பை, டேக் கேர்.